ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹேங் அவுட் வித் கிரகன்ஸ். ஸோ ஒரு 2 வீக்ஸாக வந்து வீடியோஸ் எதுவுமே வெளில வரல. ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் போட முடில. அண்ட் லாஸ்ட் வீக் கூட ஒரு மூவி ரிவ்யூ பண்ணோம், பட் டெக்னிக்கலி அது வந்து கொஞ்சம் ஃபால்ட்டானனால அதையும் அப்லோட் பண்ண முடில. வி ஆர் வெரி சாரி. அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன வீடியோஸே வரல அப்படின்ட்டு. ஸோ அவங்களாம் ரொம்ப சாரி, பட் நாங்கள் மேக்ஸிமம் தொடர்ச்சியாக போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அடுத்து ஒரு வீடியோஸ்லாம் எடிட் பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து April 23rd ரிலீஸ் ஆகிருக்கு மார்ட்டல் காம்பாட், வார்னர் ப்ரோஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம ஜேம்ஸ் வேன்லாம் ப்ரொடக்ஷன், நியூ லைன் சினிமா அவங்களாம் ப்ரொடக்ட் பண்ண மார்ட்டல் காம்பாட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மார்ட்டல் காம்பாட் இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக அந்த 90s கிட்டு, ஈவன் தோ 2K கிட்ஸுக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மார்ட்டல் காம்பாட் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கேமு. அது வந்து சின்ன வயசுலலாம் நம்ம கண்டிப்பாக விளாண்டுருப்போம், விளையாட ஆள் இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு, மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த படத்தை வந்து அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து மார்ட்டல் காம்பாட், அப்புறம் மார்ட்டல் காம்பாட் அனிகலேஷன் அப்படின்றது வந்து 95-97 வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மூவிஸ் எதுவும் பெருசாக வந்த மாதிரி தெரில. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் அவங்க வந்து ஒரு படத்தை வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படத்தை நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த படம் வந்து என்ன அப்படின்றது வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி, இது வந்து ஒரு பக்கா ஆக்ஷன் பிளாக் படம். ஸோ ஒரு முழு நீள ஆக்ஷன் விரும்பிகளுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல தீனின்னே சொல்லலாம். படத்தில் வந்து ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு கேமிங்கன்றனால ரொம்ப ஒரு நம்ம வந்து லாஜிக்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா இந்த கேமிங் பேஸ் பண்ணி தான் அந்த படமே எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து பெரிய லாஜிக்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்க்க முடியாது, பட் ஒர்த்தான ஆக்ஷன் மூவி. அண்டு ரொம்ப வந்து ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் அப்படிலாம் அந்த படத்தில் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முழுநீள ஆக்ஷன் படமாக தான் தெரியுது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து படத்தில் வந்து கொஞ்சம் ஒரு டாக் அந்த மாதிரிலாம் போகுது, பட் ஒரு லாஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ்க்கு மேலெலாம் படத்தில் வந்து சரித்தனமான அடி, படம் ஃபுல்லு ஃபைட்டாக தான் போகுது. அண்டு ஃபேவரட் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் இருக்கும், கொஞ்ச நஞ்சம் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மார்ட்டல் காம்பாட் விளாண்டுருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு லைக் ஸ்கார்பியன், சப்ஜீரோ அப்படி இப்படின்ட்டு வந்து கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸாக இருப்பாங்க. அது மாதிரி இந்த 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 படத்துலேயும் அவங்களாம் காமிக்கிறாங்க. ஸோ முழுசாக கேம் விளாண்டவங்களுக்கு இந்த படம் வந்து பார்த்தா கொஞ்சம் அங்கங்கே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக தோணாதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓரளவு இந்த மார்ட்டல் காம்பாட்டுன்னு நேம் மட்டும் தெரிஞ்சுட்டு எனக்கு வந்து இதை வந்து நான் சின்ன வயசில் ஒரு தடவை விளாண்டுருக்கேன், ஆனால் இதை போய் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். முக்கியமாக சொல்ல போனால் அதான் அந்த 90s கிட் அவங்க டைம் பீரியடில் தான் இந்த அந்த கேம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அதனால் அவங்களுக்குலாம் கண்டிப்பாகவே ரொம்ப நல்லா பிடிக்கும். அண்ட் படத்தோட கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பக்காவாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இந்த டைமில் வந்து இப்போது கொரோனா அதிகரிச்சுட்ருக்க இந்த நிலைமையில வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு வந்து இந்த மார்ட்டல் காம்பாட் அப்படின்ற விஷயம் பிடிச்சிருச்சு, எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து இந்த கேமை பார்த்துருக்கேன், எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். அண்டு எனக்கு வந்து இப்போ எதுவுமே தெரியாது மார்ட்டல் காம்பாட்னா என்னென்னே தெரியாது, ஆனால் நான் வந்து ஒரு படம் பார்க்கணும், ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக போய் உட்காந்திங்கன்னா ஒரு 1 hour 50 minutes கிட்டே உங்களுக்கு ஒரு நல்ல தீனி இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேங் அவுட் வித் கிரகன்ஸ், தேங்க்ஸ்.